வணக்கம் யூஸ் வெல்கம் டு தமிழ் உலகம். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் ப்ரீத்திங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஜஸ்ட்டு நம்ம ப்ரீத் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கிறதா இருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் ஓவர் ஒர்க்டாக இருக்கும்போது, தூக்கம் வராத போது, நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது, ஸோ இது மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு டீப் ப்ரீத் எடுத்தாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஓவர் ஒர்க்கில் ப்ரெஷரில் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே உங்களுக்கு கம்மியாகிற மாதிரி இருக்கும். உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ஸ்டேபிளாக வச்சுக்கலாம், நீங்கள் நார்மலாக இருக்கிற மைண்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் உங்கள் ப்ரீத்தை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே இதெல்லாம் நடக்கிறதா இருக்கும். நார்மலாக நம்ம ப்ரீத் பண்ணுறது வந்து கான்சியஸ் மைண்டில் வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறது கிடையாது. நார்மலாக நம்ம ப்ரீத்திங் வந்து அன்கான்சியஸ் மைண்டில் தான் நடக்குது. இப்போ ப்ரீத் பண்ணுறது கான்சியஸ் மைண்டில் நம்ம சொல்கிறது கிடையாது, நம்ம ப்ரீத் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கூட கிடையாது. அது வந்து அன்கான்சியஸ் மைண்டில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ப்ரீத்திங் வந்து நார்மலாகவே நம்ம நினைக்காட்டும் சரி, தூங்கமும் சரி, எப்போவுமே அந்த ப்ரீத்திங் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம அன்கான்சியஸ் மைண்டில் தான் நம்ம ப்ரீத் பண்ணுறோம். ஸோ அன்கான்சியஸ் மைண்ட்லேருந்து இந்த ப்ரீத்திங் வந்து நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா, நம்ம எந்த மூமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம லைஃப்பில் இருக்கிற மூமெண்ட்ஸ் நம்ம மாற்ற முடியும். அது வந்து நீங்கள் ஆங்கிரியாக இருக்கும்போது சரி, ஏதாவது ப்ரெஷர், ஏதாவது டென்ஷன், சம்திங் இப்படிலாம் நீங்கள் மாறும்போது வந்து உங்களோட மைண்டும் மாறதாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட பலன்கள் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் உங்கள் ப்ரீத்திங் வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது வந்து உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால், அதே மாதிரி உங்கள் பாடி ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், உங்கள் பாடி பார்ட்ஸையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே கரெக்டாக இயங்க வைக்கிறதுக்கும் இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு உதவுறதா இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம ப்ரீத் பண்ணோம், கரெக்டாக நம்ம மூச்சு விட்டோம்னா நம்மளுக்கு லோ பிளட் ப்ரெஷர் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் கரெக்டாகிறதா இருக்கும், சீரான நிலைமையில் இருக்கும். சில பேர் வந்து சின்ன விஷயத்துக்குலாம் அழுதுருவாங்க, சில பேர் வந்து அவங்க மனசை வந்து தடப்படுத்திட்டு ரொம்ப தைரியமாக இருக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அவங்க இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னா, அவங்க ப்ரீத்திங் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நடக்குது. நம்ம ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்ம எப்போவுமே ஒரு காமான நிலையில் இருப்போம், அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம், நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கும் சரி, பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் சரி, ரொம்ப உதவுறதா இருக்கும். ஸோ நார்மலாக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் வந்து நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இருக்குது, நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம், அப்படிலாம் நிறைய இதெல்லாம் இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணலாம் சொல்லாமல், சிம்பிளாக நீங்கள் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் ப்ரீத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம், அதே மாதிரி உங்கள் மைண்டையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். நார்மலாக இருக்கிற பீப்புள்ஸ் அதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸில் எல்லாமே வந்து ஒரு 3 விதம் தான் இருக்குது. அது என்னென்னா, ஹை ப்ரீத்திங், லோ ப்ரீத்திங், அப்புறம் மிடில் ப்ரீத்திங். ஸோ இதை தான் காம்பினேஷன் வச்சு அவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக இருக்கிற ஹை ப்ரீத்திங், ஹை ப்ரீத்திங்னா என்னென்னா, இந்த ஹை ப்ரீத்திங்கை வந்து கிளாவிகுலர் ப்ரீத்திங், அதுக்கப்புறம் காலர் போன் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதெல்லாம் எதுக்கு இந்த நேம்லாம் வச்சுருக்காங்கன்னா, உங்களை குழப்பறதுக்காக இந்த நேம்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஹை ப்ரீத்திங்னா என்னென்னா, இது வந்து ஒரு அப்பர் செஸ்ட் ப்ரீத்திங்னு சொல்லலாம். இந்த ஹை ப்ரீத்திங் வந்து உங்கள் ஆக்சிஜன் நீங்கள் இழுக்கும்போது வந்து ஃபுல்லாக உங்கள் லங்ஸ்குள்ளே போகாமல் ஆக்சிஜன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவுட் பண்ணிடுறீங்க, எக்ஸ்ஹேல் பண்ணிடுறீங்க. ஸோ இது மாதிரியான ஹை ப்ரீத்திங் வந்து நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நல்லது கிடையாது, இது வந்து கெட்டது தான். இந்த ஹை ப்ரீத்திங்கில் நீங்கள் எப்பப்பெல்லாம் பண்ணுவீங்கன்னா, ஏதாவது ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரீத்திங் பண்ணுவீங்க, ஏதாவது யார் மேலே ஏதாவது கோவம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஹை ப்ரீத்திங் பண்ணுறவங்களா இருப்பீங்க. ஸோ ஹை ப்ரீத்திங் பண்ணுறது வந்து கெட்டது தான், கெடுதல் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதுமேல் ஹை ப்ரீத்திங் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்டாக இருக்குமோ ஹை ப்ரீத் பண்ணிங்கன்னா ஹை ப்ரீத் பண்ணாதீங்க, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ரெண்டாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா லோ ப்ரீத்திங். ஸோ லோ ப்ரீத்திங்னா என்னென்னா, நம்ம மெதுவாக வந்து மூச்சை இழுத்து நம்ம ஃபுல்லாக லங்ஸ் ஃபுல்லாக விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ஹேல் பண்ணணும். ஸோ இதுதான் லோ ப்ரீத்திங். இந்த லோ ப்ரீத்திங் வந்து டீப் ப்ரீத்திங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த லோ ப்ரீத்திங் தான் ஒரு பெஸ்ட்டு ஃபார்ம் ஆஃப் ப்ரீத்திங். இந்த லோவர் ப்ரீத்திங் நீங்கள் பண்ணுறனால உங்கள் அப்டாமன் வரைக்கும் போய் டயஃப்ரம் வரைக்கும் போகும். டயஃப்ரம்னா என்னென்னா, இந்த லிவர், இந்த பேன்க்ரியாஸில் இருக்கல, அது வரைக்கும் இந்த லங்ஸ் வந்து ஃபுல்லாக இந்த ப்ரீத் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறையா பலன்கள் கிடைக்கிறதா இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இந்த லோ ப்ரீத்திங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நோஸ் வழியாக இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸ்ஹேல் பண்ணுறது வந்து நீங்கள் மவுத் வழியாக பண்ணலாம், இல்லைன்னா நோஸ் வழியாகவும் பண்ணலாம். ஸோ இந்த டீப் ப்ரீத்திங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து உங்கள் ஷோல்டர்லாம் நீங்கள் மூவ் பண்ணாமல் உங்கள் ஸ்டொமக்கை மட்டும் நீங்கள் வந்து மூவ் பண்ணுறதா இருக்கணும். உங்கள் ஸ்டொமக் மட்டும்தான் வந்து இன்ஹேல் பண்ணுறதும் எக்ஸ்ஹேல் பண்ணுறதும் உங்கள் ஸ்டொமக்கில் தான் உங்களுக்கு தெரியறதா இருக்கணும். ஸோ இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்ததாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிடில் ப்ரீத்திங். மிடில் ப்ரீத்திங்னா நார்மலான இருக்கிற பீப்புள்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து மிடில் ப்ரீத்திங் தான் யூஸ் பண்ணிட்டு போகும். நார்மலாக நம்ம இன்ஹேல் பண்ணுறதும் மிடிலாக இருக்கும், எக்ஸ்ஹேல் பண்ணுறதும் மிடிலாக தான் இருக்கும். இந்த மிடில் ப்ரீத்திங் வந்து ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது, இது வந்து நடுநிலையில் இருக்குது. ஸோ நார்மலாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ப்ரீத்திங் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த ப்ரீத்திங் வந்து ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் நீங்கள் லோ ப்ரீத்திங் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நிறையா பலன்கள் கிடைக்கிறதா இருக்கும். ஸோ இந்த லோ ப்ரீத்திங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு பிளேஸுக்கு உட்காந்துக்கலாம். நான் இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் வந்து நார்மலாக நீங்கள் இருக்கும்போது டெய்லியும் பண்ணலாம். சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் அப்போ இந்த ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் எங்கே இருந்தாலும் பண்ணலாம். ஸோ நார்மலாக ஒரு கம்ஃபர்டான பிளேஸில் உட்காந்துட்டு, இல்லைன்னா நீங்கள் படுக்க கூட செஞ்சுக்கலாம், பெட்டில் கூட பண்ணலாம். இது வந்து மார்னிங் நீங்கள் எந்திரிச்சோடனே பண்ணலாம், இல்லைனா நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். இந்த டைம் நீங்கள் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும், ஆனால் நீங்கள் எந்த டைமில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம்.
ஸோ நீங்கள் அப்படி படுத்துட்டு இல்லைன்னா உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நார்மல் ப்ரீத் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் நார்மல் ப்ரீத்திங் வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா டீப் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாம். இந்த டீப் ப்ரீத்திங் எப்படி பண்ணலான்னா, நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது வந்து உங்கள் நோஸால் தான் ப்ரீத் பண்ணுறதா இருக்கணும். இன்ஹேல் பண்ணும்போது வந்து மெதுவாக இன்ஹேல் பண்ணணும், மெதுவாக ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணி உங்கள் செஸ்ட்டு அதுக்கப்புறம் உங்கள் பெல்லி போகிறதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணணும். அந்த ஏர் வந்து உங்கள் செஸ்ட் உங்கள் பெல்லிக்குள்ளே போகிறத நீங்கள் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஸ்லோவாக வந்து ப்ரீத் அவுட் பண்ணணும். அது வந்து நீங்கள் உங்கள் மவுத் வழியாகவும் பண்ணலாம், இதில் நோஸ் வழியாகவும் பண்ணலாம், ஸ்லோவாக வந்து ப்ரீத் அவுட் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் டெய்லி பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்கிறதா இருக்கும். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, யார் மேலேயே ரொம்ப கோவம் வருது அப்படிங்கும் போதில் அந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டை நீங்கள் காம் பண்ணலாம், அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் மைண்டை அடுத்த வேலை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் மைண்ட் பார்த்துக்கும். ஸோ இந்த லோ ப்ரீத்திங், இந்த டீப் ப்ரீத்திங் நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் மைண்டை வந்து நீங்கள் ஸ்டேபிளாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் இந்த டீப் ப்ரீத்திங் பண்ணுறதுனால நம்ம உடம்புல வந்து 70% வந்து டாக்ஸின்ஸ் இருக்குது. இந்த ப்ரீத்திங்னால நம்ம உடம்புக்குள்ள வந்து டாக்ஸின்ஸ் வந்து 70% உள்ளே வருது. எக்ஸைல் ஆகும்போது வந்து 30% தான் வெளியே போகுது கெட்ட டாக்ஸின்ஸ், மீதி 70% நம்ம உடம்புக்குள்ளே இருந்துக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் டீப் ப்ரீத் பண்ணுறதுனால வந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் கரெக்டாக வெளியே போகிறதா இருக்கும். அந்த டாக்ஸின்ஸ்லாம் இருந்து உங்களுக்கு கேடு விளைவிக்காமல் இருக்கும். ஸோ அந்த டாக்ஸின்ஸ்லாம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து கிட்னியில் வந்து ப்ராப்ளம் வரதா இருக்கும், பேன்க்ரியாஸில் ப்ராப்ளம் வரதா இருக்கும், உங்கள் பாடி ரொம்ப வீக் ஆகிறதா இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் மைண்டு ரொம்ப ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த டீப் ப்ரீத்திங் பண்ணுறதுனால உங்களுக்கு அதெல்லாமே க்யூர் ஆகிற மாதிரி இருக்கும். அடுத்ததான் இந்த டீப் ப்ரீத்திங் வந்து உங்கள் பெயினை வந்து ரிலீஃப் பண்ணுறதா இருக்கும். நார்மலாக வந்து நீங்கள் கோவமாக இருக்கும் போதோ சரி, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போதோ எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டீப் ப்ரீத்திங் எடு உனக்கெல்லாம் சரியாயிருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாமே சும்மா சொல்ல உண்மை தான். நீங்கள் டீப் ப்ரீத்திங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எண்டார்ஃபின் அப்படிங்கிற ஒரு நேச்சுரலான ஒரு நல்ல பெயின் கில்லர் வந்து நம்ம உடம்புல சுரக்குது. அந்த ஹார்மோன் சுரக்கும் போது வந்து நம்ம ரிலாக்ஸாகவும் காமனான நிலைமைக்கு நம்ம போகிறோம். ஸோ நீங்கள் டிப்ரெஸ்டாக இருக்கும்போதும் சரி, டென்ஷனாக இருக்கும்போதும் சரி, ஸோ நீங்கள் சேடாக இருக்கும்போது சரி, ஸோ இந்த நிலைமையெல்லாம் இருக்கும்போது வந்து ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு நீங்கள் அடுத்த வேலையை நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்ததான் உங்களோட லங்ஸோட கெப்பாசிட்டி வந்து ரொம்ப அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு நிறையா பலன்கள் கிடைக்காது. என்னென்னா இந்த உங்கள் லங் கெப்பாசிட்டி அதிகரிக்கும் போது வந்து பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த லங் கெப்பாசிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் டீப் ப்ரீத்திங் பண்ணாலே கண்ட்ரோல் பண்ணலாம். நார்மலாக பீப்புள்ஸ் வந்து 500 cubic centimeter அளவுக்கு தான் அவங்க வந்து ப்ரீத் பண்ணுறவங்களாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இது வந்து 2x பண்ணீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல நிறையா பலன்கள் கிடைக்கிறதா இருக்கும். உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அந்த ஆக்சிஜன் கிடைக்கிறனால உங்கள் உடம்புல இருக்கிற செல்ஸ் எல்லாமே புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறதா இருக்கும். ஸோ இது மாதிரி டீப் ப்ரீத்திங் நீங்கள் பண்ணும்போது வந்து உங்கள் நர்வஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கிறதா இருக்கும். இந்த நர்வஸ் சிஸ்டம் கரெக்டாக இருக்கிறனால நம்ம பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதா இருக்கும், உங்கள் பாடியும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் இந்த டீப் ப்ரீத்திங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து உங்கள் மைண்டை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த டீப் ப்ரீத்திங்னால எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜன் கிடைச்சால் எல்லா பாடி பார்ட்ஸும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதா இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கரான ஒரு ஹார்ட் பர்சனாக இருப்பீங்க. அடுத்ததான் உங்கள் ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப சீரான நிலமையில் இருக்கிறதாவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜியை ஃபீல் பண்ணுறவங்களாக இருப்பீங்க. நம்ம ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக இருக்கணும்னா என்ன பண்ணணுன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி டீப் ப்ரீத்திங் நீங்கள் ப்ரீத்திங் கண்ட்ரோல் நீங்கள் பண்ணும்போது வந்து நீங்கள் அன்கான்சியஸ் ஸ்டேட்லேருந்து நீங்கள் வந்து கான்சியஸ் ஸ்டேஜுக்கு வந்துடுறீங்க. ஸோ கான்சியஸாக இருக்கும்போது வந்து உங்கள் மைண்ட் கண்ட்ரோல் உங்ககிட்ட வந்தோடனே நீங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஸோ இந்த ப்ரீத் கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு நிறையா பலன்கள் தரதா இருக்கும். இந்த ப்ரீத்திங் எக்ஸ் வந்து நீங்கள் மார்னிங் பண்ணும்போது வந்து ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் இருப்பீங்க. ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல்னால் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருப்பீங்க. எதுக்கடா மார்னிங் எந்திக்கிறோம் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. அப்பாடா விடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப ஹாப்பியஸ்டான பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் உங்கள் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதா இருக்கும், உங்கள் பாடியும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறதா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு புத்துணர்ச்சியோடு நீங்கள் கிளம்பி எந்த வேலையும் நீங்கள் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோஸும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரம் பண்ணுறேன். எங்கேயே பர்சனலாக ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், மெயில் ஐடி இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஏதாவது பர்சனலாக பேசினா நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் எங்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நன்றி. சியர்ஸ்.